தட்சிணாபுரி தட்சகர் இவனை ஒழிக்க வேண்டும் என்று யாகத்தை செய்ய அந்நேரத்தில் கீழோக சஞ்சாரி ஐயர் இந்த தினத்தில் ஏது கலகவில்லை என்று கீழோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் சபா வருகிறார். அவரால் கதைத்தொடரும் மாகாண்களும் குரு பெரியார்களும் அமர்ந்திருக்கும் தெரிவிக்கிறேன். நீதான் நாரது அதான் நாரதுன்னு
அப்படி சாபம் கொடுத்தா சமுதாயனா, அப்படி சாபம் கொடுத்தா என்ன ஒரு கெட நாயம், ஒரு பொட்டநாயம். சாமி வேணாம் சாமி, என்ன ஒரு கெட நாயம், அவன் ஒரு பொட்டநாயம் ஆகிறீங்க. ஏன்னு கேளு, பொம்மாட்டி எங்க தண்ணி பிடிக்கிறாங்களோ மாட்டு லோல் பண்ணுவாங்க. நீங்க என்ன கிண்டல், என்ன கிண்டல் செய்றீங்களா? இல்ல சாமி, கிண்டல் செய்யல. அப்படி எப்படி நானே செய்யல, கிண்டல் செய்யல. நானே கைதிக்கு போறேன். நீங்க நாய்க்கு போறீங்க சொல்றீங்களே, கைதிக்கு போறேன். ஆமா கைதிக்கு போறேன். நான் இருக்கிற தருணத்தில்
ஒரு கலகம் கிடைக்கல. ஆமா திருநம்ம வைக்கிறதுல இருப்பாங்க. எத்தனை மணி ஒரு கலகம் வேணா இல்லைங்க. என்னுடைய கையில் திருப்பி என்னை போல் சன்னியாசியாக ஆக்கிவிட்டீர்கள். இதை கண்ட தட்சகனான் என் பிள்ளைகளை ஐக்கிவிட்டாயே, நீ ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் உன் தலை வைத்துவிடும் அப்படி என்று தட்சகன் கொடுத்த சாபம் எனக்கு. அதனால் என் சாபம் செய்ய கலகம் செய்தாக, அதனால் கலகம் செய்கிறார்கள். நன்மைகள் முடியும் அவனுக்கு தகுந்த படைய அவன் கூட்டி வச்சு அசுரர்களுக்கும் செங்கல் சொல்லாம வைக்கலங்க. இப்பதான் வந்து சாராயம் காத்துக்கு வந்து இப்பதான் வந்து அனுமதி போல பெறுவோம். என்னுடைய நண்பர் காவல்துறை அதிகாரி தினேஷ்குமார் அவர்கள்
தினேஷ்குமார் அவர்கள் எனக்காக வேண்டி 500 ரூபாய் எடுத்திருக்கின்றார். அன்னர் குடும்பத்திலே நிரபத்தாமை துணை இருந்து நோயற்ற வாழும் குறைவிட செலுத்தி அணுக வேண்டும் என்று அப்பனை பார்த்தேன். சுபேதியம் பாத்ரூம் போறேன் போலீஸ் கண்டது எனக்கு இருக்குதடா பாவி.
நான் யாரு? உனக்கு கூப்பிட்டு போக மாட்டேன்டா. நீ நானே அண்ணன்டாங்க. உன் தந்தை வேற, என் தந்தை வேற இல்ல. நீ இப்படி இருந்தும் என்னுடைய குல குடும்பத்துக்கு வந்து நீ கலகத்தை தேடலாமா? போய் சுத்தினே விசாரிப்பதற்காக வந்து பேசி அனுப்பினா எங்க சொல்ல மாட்டான். இந்த ஆண்டு பயிலை மதித்து யார் பெண் தருவார்?
அவனுக்கு வீடு ஏது, வாசல் ஏது, கட்ட துணி ஏது, கட்டி வைக்கத்தான் நகை ஏது, பாம்புகளையும் எலும்புகளையும் ஆபரணமாய் பூண்டு சுடுகாட்டில் ஆடும் சோதா பயலுக்கு ஏதோ மதிகொழுந்து என் மகள் ஈஸ்வரி கொடுத்து விட்டேன். ஒரு காலத்தில் என் மகளை பார்ப்பதற்காக கைலாயம் சென்றுதான் எதிர்கொண்டு கொற்று மேலத்தாளமோடு அழைக்கவோ இல்ல. சரி, ஒரு மாமனார் என்று ஒரு அணிகலவும் இல்லையா? தப்புதான், வரவில்லை. எய்து எதிர் சென்று அழைக்க வரவில்லை. சரி, இவனுடைய ஜாதி புத்தி ஏதோ வராத போயிட்டான் அப்படின்னு நானா என் மகளை மட்டும் பார்க்கலாம் என்று போன போய் எட்டு பார்க்கும் பொழுது அந்த வாயத்திற்கான நந்தி பையன், மாடு மாட்டு பையன், அவனை விட்டு அடி சாம்பார் ஒரு அடியில பார்த்தா அந்த சூடு மாறவில்லை. இந்த சூடு இப்படி அடித்தால் அப்படியாப்பட்ட அகம்பாவம் கொண்ட ஆண்டி பயலை படிக்கதற்காகத்தான் இந்த யாகம் செய்கிறான். வேறொன்று சூது ஒண்ணு கிடையாது. ஆனா இத மட்டும் எங்கேயும் வெளியே சொல்லி என்ன கேவலப்படுத்துறேன். என்ன வந்து மேலத்தாளத்தோட அறிக்கை இல்ல, எனக்கு என்ன மரியாதை? மரியாதை உனக்கே தரணும். எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் போக முடியும். ஒரு மாமனார் ஆச்சு, ஒரு நாட்டுக்கு அரச ஒரு மாமனாரு, மாமனார் வேற அந்த மருமகன் வந்து கூப்பிடுச்சு. அவரு உலகத்துக்கே ராஜா வச்சு, அவர் எப்படி ராஜா வச்சு? Thank you.
செய்த தப்புக்கு அவர் பதலை கொண்டு காலையில் வீர சொல்ல செய்யட்டுமா இல்ல வேற வந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டா? தலைமையில் பெருமாளானவர் நீ மனதில் அவரை கொள்ளு விடுவேன் என்று நினைத்தால் அவர் சனத்தால் அறிந்து விடுவார். அவர் அறிந்து விட்டால் நீ அடியோடு மாண்டு விடுவார். நான் சொல்வதை கேள், என்னுடைய உலகில் இன்று ஒரு அத்தலகம் ஒரு சொல்லு தாத்தா, எனக்கு பாதாளம்
ஆதாரம் கமலை நல்லதாகட்டும் தாத்தா, அதுவும் நானேதா வந்த ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. வாஸ்தவம்தான், ஆனால் நீ வந்த விவரம் எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். நீ வந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடு, பெற்று விட்டு இந்திய தினத்தில் உன்னை கொள்வதற்காக யாரும் சுப ஒரு யாகம் ஒண்ணு செய்து அது என்னன்னு தெரியல. நீ சொந்த பொண்டாட்டிக்கிட்ட நீ பாதுமாற, நான் ஒரு பாட்டி கிட்ட போய் சொன்ன கலாக்காரன் போட கம்மி சொல்றது என்ன நம்ப மாட்டாங்க, ஒன்னு நம்புவாங்க என்ன நம்ப மாட்டாங்க. உமா பார்வதி